எல்லாம் செயல்கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவம் கோபியாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் விராட பருவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். முதலிலே கேட்ட நிகழ்ச்சியிலே இரண்டாவதாகவும் பாஞ்சாலி அம்மையார் ஒரு அழகுமிகு மலரை பார்த்து விரும்பி விமடத்திலே கேட்கிறார்கள். ராமசர்ம முனிவிடத்திலே விலாசம் கேட்டு குபேர உலகம் வந்து புண்டரீகன் என்ற சுரேந்திரனை அழித்து மணிமாலன் என்ற குபேரனுடைய இனிய நண்பரும் முதல் சேனாதிபதியுமான 10,000 யானை பலம் பெற்ற பெரிய வீரரையும் அழிக்கிறார். இதன் காரணமாக குபேரன் கேள்விப்பட்டு கோபமடைகிறார். தருமருகு சகனம் காட்டுகிறதை பாஞ்சாலத்திலே விசாரித்தார் என்ற அளவிலே பார்த்தோம். கடோர்கஜனை உடனே அவசரமா நினைக்கிறார் தர்மராஜா. கடோர்கஜன் வருகை தருகிறான். அவனுடைய பேய்த்தேரியிலே தருமரும் கடோர்கஜனும் வேக வேகமா குபேர உலகம் செல்கிறார்கள். பீமனை தாக்குவதற்காக வருகிறார் குபேரன். தருமரை பார்த்த உடனே அவருடைய கோபங்களெல்லாம் எங்க போயிட்டதுன்னே தெரியல. சாந்த முகமான தருமரை பார்த்த உடனே குபேரனும் சாந்தானார். ஐயா, தர்மராஜா வரவேண்டும் வரவேண்டும் என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறார். என் தம்பி செய்த பிழையை பொறுத்துள்ள வேண்டும் என்று தர்மராஜா மன்னிப்பு கேட்டார். பரவாயில்லை என்று இரண்டு பேரும் தழுவினார்கள். குபேரன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு தர்மராஜாவையும் கடோர்கஜனையும் பீமனையும் அழைத்து சென்று விருந்து அளித்து அதன் பிறகு அவர் தங்கியிருக்கிற இடங்களெல்லாம் சோலைகளெல்லாம் மாளிகளையெல்லாம் சுற்றி காட்டுகிறார். இறைவன் சிவபெருமானைப் போலே நீ எனக்கு ஒரு நண்பனாக கிடைத்தாய் என்று மகிழ்கிறார் குபேரன். ஏராளமான தங்க வைர நகைகளையும் பட்டாடுகளையும் கொடுத்து மகிழ்கிறார். தர்மர் வேண்டாம் என்று மறுக்கிறார். பரவாயில்லை, எடுத்து செல்லுங்கள். அதன் பிறகு அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு தர்மராஜா பீமஜியனே கடோர்கஜன் அனைவருமா குபேரனிடத்திலே விடைபெற்று வனம் வருகிறார்கள். அந்த நேரத்தில் குபேரன் சொல்லி அனுப்புகிறார், நாளைக்கே உன் தம்பி அர்ஜுனன் வருவார், நான் தேவலோகத்திலே நேற்று சந்தித்தேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். பாஞ்சாலத்திலே நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் சொல்லி மகிழ்கிறார்கள் பாண்டவர்கள். கடோர்கஜனுடைய அவசர உதவியை பாராட்டி தர்மராஜா அவனுக்கு வேண்டுமான பட்டாடை நகைகளையெல்லாம் செல்வங்களையெல்லாம் கொடுத்து விடையளிக்கிறார். அதன்பிறகு மறுநாளே அர்ஜுன பெருமாளும் வந்து சேருகிறார் வனத்திலே. அப்ப இந்த துரியோதனை பாண்டவரை காட்டிலே எப்படி வாழ்கிறார்கள், என்ன உணவு இருந்துகிறார்கள், நிம்மதியா இருக்கிறாங்களா சிரமப்படுகிறார்களா என்று 1,000 ஒற்றர்களை வைத்து செய்தி சேகரிக்கிறான். அவங்க நிம்மதியா இருக்கிறாங்கன்னு தெரிந்தா இவன் மனம் வருத்தப்படுவான், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிந்தா அவன் சந்தோஷப்படுவான். அதுக்காக விசாரிக்கிறான். வந்த ஒற்றர்கள் சொன்னார்கள், அரசே, காலை மாலை நேரங்களிலே எங்கும் இருக்கிற கன்னிவர்க்கங்களை கொண்டு வந்து மலை மலையாக பீமஜனன் குவித்து விடுகிறார். மதிய நேரத்திலே 1,000 கரங்களை உடைய ஆதித்த பகவான் சூரியனை அட்சய பாத்திரத்தை நேரில் வழங்கியிருக்கிற காரணத்தினால் உச்சை வேளையிலே 1,000 பேர் வந்தால் 100,000 பேர் வந்தாலும் உணவு போடுகிறது. பாண்டவர்கள் உணவருந்துகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வருகிற தபசிடத்திலே துறவிகள் திருவடியிலே விழுந்து வழிபடுகிறார்கள். அந்த வருகிற முனிவர்கள் அத்தனை பேரும் பாண்டவரை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். சுவாமிகளுடைய ஆசீர்வாத பலத்தினாலே பாண்டவர் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒற்றன் சொல்ல துரியோதனன் மனம் வேதனை அடைந்தார். மாமா, அவன் ஆமான், பாண்டவர்கள் துறவிகள் ஆசீர்வாதம் பெற்று சௌக்கியமா இருக்கிறாங்களாமே, அப்படியானால் துறவிகள் ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய நன்மை அளிக்குமா? ஆமாண்டா, நான் ஜகுனி,
எந்த துறவி போனால் உடனே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு அத்தனை துறைகளுக்கும் தொண்டு செய்கிறார் துரியோதனம். தூர்வாசர் வருகிறார். 12,000 மாணவரோடு வந்த தூர்வாசருக்கு பல மாதங்கள் துரியோதனனே பணிவிடை செய்கிறார். மனம் மகிழ்ந்த தூர்வாசர் வேண்டிய வரங்களை கேள் துரியோதனார். அவன் எந்த வரம் வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம். கெட்ட காலம் யாரை விட்டுது? அந்த வரத்தை வைத்து பாண்டவர் ஏதாவது நாசகாலத்தை ஏற்படுத்த முடியுமா என்று யோசித்தானாம் குறுக்கு புத்தியுடைய துரியோதனன். சுவாமி, என்னிடத்திலே வந்து தங்கியிருந்து உணவு சாப்பிட்டு மகிழ்ந்து எனக்கு வரமளிப்பது போலே என்னுடைய தாயாதிகள் காட்டிலே வாழ்கிறார்கள் பாண்டவர்கள், அவங்க கிட்ட போய் சாப்பிட்டு நீங்கள் வரமளித்தால் நான் மகிழ்வேன் என்றார். இவன் நல்ல எண்ணத்திலே செல்வதாக எண்ணிக்கொண்டு சாமியார் 12,000 மாணவரோட வந்து தருமரை சந்திக்கிறார் காட்டிலே. அவர் எப்படிப்பட்டவரா? சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும், தவத்தாலும் கோபத்தாலும் கொடிய முனிவல் தூருவாசலும். யாராவது முனிவர்கள் சபிப்பார்களானால் அந்த சாபம் கொடுத்த உடனே அந்த மகிமை தவ மகிமை குன்றி போய் மறுபடியும் தவம் செய்தாதான் சாபம் கொடுக்க முடியும். ஆனா தூர்வாசர் சபிப்பாரான அந்த சாபமே அவரை தவ மகிமையை அதிகரிக்கும். அதிகம் கோபம் வருகிற யாரையுமே பெரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். கோபத்தில் அதிகமா பேர் வாங்கினவர் தூர்வாசர். அவரே வந்தார் என்று பாண்டவர் திருவடியில் விழுந்து வரவேற்றார்கள். தர்மராஜா, நான் அருந்தபசி, இப்ப அருந்த பசியோடு வந்திருக்கிறேன், உணவு ஏற்பாடு பண்ணு. அது என்ன சாமி? ஆகட்டும், பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரையிலே போய் நீங்கள் நீராடி வாருங்கள், நான் உணவு ஏற்பாடு செய்கிறேன் சொல்லிட்டு சாமியாரு 12,000 பேரோட போயிட்டு பிறகு தர்மராஜா தம்பிமார்களோட ஆலோசனை நடத்துறார். அப்பா, 12,000 பேருக்கு நம்ம சாப்பாடு எப்படிரா போடுறது? பீமஜன சொன்னார், என்ன இது, துரியோதனனுடைய சூழ்ச்சியா தான் இருக்கு, அவன் தான் அனுப்பியிருப்பான் சாமியாரே. அதனாலே இதுக்கு காரணமா இருக்கிற துரியோதன சாம்ராஜ்யத்தை போய் அழிச்சு அவனை அழிச்சிட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவாகும். அப்பதான் நகுல சகாதேவர்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா சாமியார் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவாரு, சாபத்தை கொடுத்துடுவாரு. காட்டிலே துன்பம் வருகிற பொழுது கண்ணா என்று அழைத்தால் என்ன என்று வருகிறேன் என்று இறைவனே சொல்லி போயிருக்கிறார். ஆகையினாலே நாம இறைவனை வழிபாடு செய்தலே நமக்கு நலம். பாண்டவர் அத்தனை பேருமா இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். இறைவன் வருகிறார். திரு கண் கருணை பொழியவரும் திருமாலவரை தேற்றி முதல் அரிக்கண் உதவும் பாண்டத்தில் அன்னம் உளதோ என வினவே முறுக்கின் இதழை கருக்கு விக்கும் முறுவல் சோவாய் திரௌபதியும் இருக்கும் முறை ஓர் அண்ணம் கண்டி எடுத்தாள் கொடுத்தாள் இறைவன் கை. இறைவன் எப்படிப்பட்டவரா? கண்களிலே இருந்து கருணை பொழியக்கூடிய திருமால். 12,000 பேரு சாப்பாடு போடுறது வழி இல்லாம சுவாமி நினைக்கிறாங்க. ஆனா அவர் வருகிற பொழுது எப்படி வர்றாரு பாருங்க. மா திரௌபதி, சொல்ல முடியாத பசி, கண்ணை மறைக்கிறது, காதை அடைக்கிறது, ஏதாவது உணவு இருந்தா கொண்டு வாமா, என்னே பசி என்று வந்து அமர்ந்தார். பஞ்சாலி அம்மையாருக்கு மனம் வருத்தம். எப்பவுமே உணவு கழிக்காத அண்ணா கண்ணன் இன்றைக்கு உணவு கழிக்கிறார். நம்ம கிட்ட உணவு இல்லையே, அட்சய பாத்திரம் சுத்தமா கழுவி கொடுத்துட்டுமே அந்த சாப்பாட்டு நேரம் தவறிட்டதேன்னு வருந்துகிறார்கள். என்னமா நிக்கிற, போய் உணவு கொண்டு மாமா. விமஜன சொன்னார், மாமா உணவு இல்லை. டேய் தடிப்பையில பேசாமர்றா, உன்னை போல என்ன என்ன அண்டா சோறு குண்டா குழம்பு எண்ணிக்கிட்டியா? சும்மா 4 சாதம் இருந்தா போதும்மா, போமா உள்ள போமா. நம்மையார் போய் பாத்திரத்தை பார்க்கிறாங்க. பகவான் திருப்பி திருப்பி சொல்றாருன்னு பிரம்மனே வந்து ஒரு சோற்று பருக்க உட்கார்ந்து இருக்கிறாராம் பாத்திரத்து மேல. அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். புல்லாங்குழல் மேல வச்சு சுவாமி வாசிக்கிறாரு. சுவாமி வேணுகானம் வாசிக்க வாசிக்க 12,001 முனி வரையும் ஆற்றிலே நீராடுகிற கொண்டிருக்கிற பொழுது தானாகவே பசி அடங்குறது. உலகத்திலே போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். போதும்னா நாம நிறுத்துள்ளா, தானா வயிறு நிறையிறதுனால எங்க நிறுத்துறது எப்படி நிறுத்துறதுன்னு தூர்வாசருக்கு 12,000 பேருக்கோ தெரியல. வயிறு அப்படியே வடிகிற மாதிரி இருக்குது.
இந்த நேரத்தில் பீமஜியனன் தர்மராஜா கிட்ட அனுமதி பெற்று வந்து, சுவாமி நீங்க சாப்பாடு கேட்டீங்களே போடுறதுக்காக எங்க அண்ணா வர சொன்னார். சாப்பாடா அப்பா, அதெல்லாம் வயிறார சாப்பிட்டோம்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வா, நீங்க சாப்பாடு கேட்டு நாங்க போடாமங்கிறதா வாங்கணும்னு துர்வாசரை பிடித்து தர தரன்னு பீமஜியனன் இட்டுன்னு போனார். பின்னாடியே 12,000 பேரும் போய் பகவானை பார்க்கிறார்கள். ஆண்டவனே சாப்பிட்டோம் சுவாமி, அமிர்தத்துக்கு உப்பான சாப்பாடை சாப்பிட்டோம், தேவர்களும் மூவர்களும் காண முடியாத திருவடியுடைய பெருமானே, உங்கள் திருவடியை நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம், நீங்கள் புல்லாங்கல் ஊதுவத நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ. சுவாமி புல்லாங்கல் ஊதுவத நிறுத்திட்டு சிரித்துக் கொண்டே காட்டார், தூர்வாசா உண்மையிலேயே பசித்து உணவு கேட்டு வந்தாயா அல்லது வேற யாரு பேச்சையாவது கேட்டு வந்தையா? அப்பதான் இவருக்கு யோசனை வந்தது. துரியோதனன் கட்டணத்தில் சொல்லியிருக்கிறான், இது தெரியாம நாம் வந்திருக்கிறோம், உணவு போட வழி இல்லாத பகவான் தர்மர் அழைத்திருக்கிறார், போய் நான் ஸ்தானம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே பகவானே ஆச்சிருக்கிறார், எப்படிப்பட்டவர் தர்மராஜா என்று. தர்மராஜா, உன்னை யாராவது சாதாரண அரசன் என்று எண்ணி எதிர்ப்பானால் அவனும் அவன் வம்சமும் அடியோடு அழியும் என்று சபித்தார். இந்த சாபம் பார்சல்ல போது துரியோதனன் பாண்டவரை சபிப்பார் என்று அனுப்பினான், தனக்கே சாபம் கிடைத்தது அவன் உணரவில்லை. உனக்கு வேண்டிய வரங்களை கேள் தர்மராஜா என்றார். தர்மராஜா கேட்டார், சுவாமிகளே துரியனுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், அவன் மேல் கோபப்பட்டு விடாதீர்கள், அது தவிர எனக்கு வேற எதுவும் வரம் வேண்டாம். அடடே என்னே உயர்ந்த குணம் என்று பாராட்டி சுவாமிகள் அத்தனை பேரும் விடைபெறுகிறார்கள், இறைவனும் விடைபெறுகிறார். அர்ஜுன பெருமாள் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து பாஞ்சாலி சந்தித்ததுனால பாஞ்சாலி தனியே அழைத்துக் கொண்டு போறார். அங்க ஒரு நெல்லி மரம், அதுல ஒரு தெய்வீக கன்னி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, நெல்லிக்கன்னி, அதை பாஞ்சாலி விரும்பி கேட்கிறார்கள். ஒரு பானம் போட்டு அடித்தார், அந்த பழம் கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற மற்ற துறவிகள் சொன்னார்கள், அர்ஜுனா நீ பழி செய்து விட்டாய், எங்கள் குருநாதர் அமுத்திர மகிழ்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உணவாக புசிக்கக்கூடிய அரும் கனி இந்த கனி, தவத்தை முடித்துட்டு ஸ்தானம் முடித்து வருவதற்காக ஆற்றங்கரை சென்றிருக்கிறார், 12 வருஷத்து பசியோட வரப்போறார், பழுத்து அறுத்துட்டியே, உன் கதி என்ன கதியோ? நடுங்கினார் அர்ஜுனரி, படத்தை கொண்டு வந்து தர்மராஜா திருவடியில் வைத்து அண்ணா பாஞ்சாலி கேட்டாள் என்று அவசரத்தில் பழத்தை அறுத்துவிட்டேன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையா உணவா உட்கொள்ளக்கூடிய தெய்வீக கன்னியா அமுத்தரர் கோபத்தோடு வருவார் என்று அங்கு முனிவர்கள் பயமுறுத்துகிறார்கள், எனக்கு பயமா இருக்கிறது அண்ணா. தர்மர் பார்த்தார், என்னடா இது சோதனை மேல சோதனை, காடூரை வாழ்க்கை எய்தி காய்கனி மூலம் தின்று நீடுரு காலம் போக்கி நீங்களாதிருக்கும் நம்மை, நாள்தோறும் இடையூர் என்று நன்னுவதில்லையாயில் ஓடுருதாராய் செய்வது என் கொலல் எம்பினானே. காட்டிலே வந்த தினத்திலே இருந்து துன்பமேல் துன்பம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது, நிம்மதியான வாழ்க்கை என்பதே நமக்கு இல்லையா, நமக்கு யாருக்கு என்னடா துன்பம் செய்தோம் என்று சகோதரத்திலே வருந்துகிற பொழுது அர்ஜுனன் சொன்னார், அண்ணா அந்த சாமியார் வந்தா என்னைத்தானே சபிக்க போறார், நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? தர்மர் இன்னும் வருத்தப்பட்டாரா, ஏண்டா தனித்து பிரித்து பேசுற, பாஞ்சாலி அம்மா எல்லாம் என்னாலல்லவா வந்ததுன்னு வருந்தினாங்க. அப்ப நகுல சகாதேவர்கள் பகவானை தியானம் பண்ணலாம் மறுபடியும் என்று ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணரை தியானம் பண்ணினார்கள். அந்த ஆண்டவனும் காட்சி தந்து விஷயத்தை காட்டாரப்பா, அருந்த கனியை காம்புக்கு நேரா வைத்து நீங்க 6 பேரும் மனசுல உண்மையை பேசுங்க பொருந்துடும். அந்த கனியை அதே மாதிரி வைத்தார்கள். தர்மராஜாவை பார்த்து ஜாடை காட்டினார் கிருஷ்ணர். தர்மர் பேசுறார், அறம் வெல்ல வேண்டும், தர்மம் வெல்ல வேண்டும், நீதி தழைக்க வேண்டும், அனைவரும் உண்மை பேச வேண்டும், பொய்மை எந்த காலத்திலும் கூடாது, இது தவிர என் மனதிலே வேறொன்றும் இல்லை சுவாமி. சொன்ன உடனே கனி அந்தரத்தில் உயரமா போய் நிற்குதான். பீமனை பார்த்தார், பீமன் பேசுகிறார்,
பிறரீமனையவரை பெற்ற தாயனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமையன்று எனவும் பிறரி துயர் என் துயர் எனவும் இறுதியே வரினும் என் மனக்கிடக்கை இவை என உரைத்தான் மரலியும் மடியுமாறி மல்லியற்கை வாயுவின் எவனே வந்து எதிர்த்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடைய விமஜனம் பேசுறார் ஆண்டவனே. யார் மனைவியை பார்த்தாலும் என்னுடைய பெற்ற தாயாக குந்தி தேவியாக நான் பாவனை செய்கிறேன், மாற்றான் மனைவியை தாயா பார்க்கிறேன் என்கிறார் விமஜனன். 10,000 யானை பலம் பெற்றவர். இந்த ஒழுக்கமான சிந்தனை மனித இனத்திலே எல்லாருக்கும் இருக்குமானால் இந்த பேப்பர்ல வர்ற கன்றாவெல்லாம் வருமா? விமஜேனன் 10,000 யானை பலம் பெற்றவராய் இருந்தும் கூட ஒழுக்கமான வாழ்க்கையை பேசுறார். நான் யார் பொருளை பார்த்தாலும் அபகரிக்கிற எண்ணமில்லை, எட்டி கசப்பு, மாற்றான் பொருளை அவர் கசப்புன்னு சொல்லல, அபகரிக்கிற சிந்தனை இல்லை. பிறரி துயரி என் துயர் என, அதனாலதான் 300 மங்களத்தில் பிராமண கிராமத்தையே காப்பாற்றினார் பகன் என்று அசுரேந்திரனை அழித்து. பீமஜியன் இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே இன்னும் கனி அந்தரத்தில் உயரமா போய் நிற்கிறது. அர்ஜுனனை பார்த்தார் ஆண்டவன். அர்ஜுனன் சுருக்கமா பேசுறார், உயிரா மானமா என்றால் உயிரை விட மானமே சிறந்தது. மானம் போய் மனிதன் உயிர் வாழ்வானால் அவன் பிணத்துக்கு சமானம். நான் மானத்தை உயிராக மதிக்கிறேன். காண்டிபத்தை யாராவது பழிப்பார்களானால் பெற்ற அன்னையே இருந்தால் அழிப்பேன், இது தவிர வேற ஒண்ணும் என் மனசுல இல்லைன்னார். இன்னும் கனி அந்தரமா சென்றது. நகுலனை பார்க்கிறார் இறைவன். நகுலன் பேசுகிறார், ஆண்டவனே, நல்ல குடும்பத்திலே நல்ல ஜாத்தியிலே நல்ல மதத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் அழகு அதிகம் உடையவர்களாக இருந்தாலும் செல்வ சீமான்களாக இருந்தாலும் எல்லா நலன்களும் இருந்தாலும் கல்வி அறிவோ அல்லது தானே வருகிற ஞானமோ இல்லையானால் அவர்களை மனமிலா முறுக்கன் மலர் என மதிப்பேன். படித்தால் வருவது கல்வி, படிக்காமலேயே வருவது ஞானம். ஏதாவது ஒன்று இருக்கணுமா மனிதன்கிட்ட? ரெண்டும் இல்லைன்னா அவன் வாசனை இல்லாத மலர் என்கிறார் நகுலர். இது தவிர வேறொன்றும் மனதிலே இல்லைன்னார். இன்னும் அந்தரமா கனி போனது சகாதேவனை பார்த்தார். சகாதேவன் ஞானி அல்லவா, அவர் வித்தியாசமா பேசுறார். சத்தியத்தை தாயா கருதுகிறேன், ஞானத்தை தகப்பனா கருதுகிறேன், தர்மமே நான் துணைவனா நினைக்கிறேன், கருணைதான் எனக்கு நண்பன், சாந்தன்தான் எனக்கு மனைவி, பொறுமைதான் எனக்கு மகன். இந்த 6 பேரை தவிர வேறு யார் எனக்கு உறவு இல்லை, உண்மையான உறவு இந்த 6 பேர் தான் என்றார். வாழ்க்கையிலேயும் அதே போல இந்த 6 பேரும் அமைந்திருக்கிறார்கள். சத்தியம் தவறாதவங்க தாய், ஞானத்தின் பிறப்பிடம் அசுவனி தேவர்கள், தர்மத்தை தர்மராஜா விட சொல்லணுமா துணைவன், கருணைய நண்பன் கண்ணபரான், சாந்தத்துக்கு பாஞ்சாலி விட ஆள் கிடைப்பாங்களா? பொறை மைந்தன் பொறுமைக்கு அவருடைய பிள்ளை. இது தவிர வேற உடனே மனசுல இல்லைன்னார். இந்த 6 தான் உண்மையான உறவா எண்ணிருக்கிறார். இன்னும் கனி அந்தரத்தில் சென்றது. அங்க பாஞ்சாலி அம்மா பேசுகிறார்கள். இந்த இடம் கொஞ்சம் சர்ச்சையான இடம் புலவர்கள் தனித்தனி கருத்தெல்லாம் சொல்லுவார்கள். இங்க கர்ணனை விரும்பியதாக அதை மறைத்தார்கள், அதனாலே கனி ஒட்டலாம் நாடகத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரும் பிழை. பாண்டவர் 5 பேரும் விரும்பியது போலே நான் வாழ்ந்தேன், என் விருப்பத்திற்கு பாண்டவர் இல்லை என்று இங்கே குறைபட்டுக் கொள்ளுகிறார்கள். காரணம், மானம் போன காலத்தில் யாராவது கணவன்மார் காப்பாற்றிருக்க வேண்டும் என்பது பாஞ்சாலியினுடைய வாதம். இதுல இந்த பாஞ்சாலி அம்மையார் 5 பெண்களைப் போலே புருஷால் இருந்தாலும் நிரந்தர புருஷனாக இருக்கிற இறைவனை சென்று அடைகிற நாள் எந்த நாளோ? பொதுவாகவே பெண்கள் விரும்புகிறபடி வாழ்க்கை அமையறதில்லை. கிடைத்திட்ட வாழ்க்கையை தன்னுடைய தாய் வீட்டிற்காக மற்ற உலக சூழ்நிலைக்காக தங்கள் ஆசாபாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு என்ன செய்வது, வாழ்க்கைப்பட்டுவிட்டோம், வாழ்ந்து ஆக வேண்டும் என்றுதான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அதைத்தான் பாஞ்சாலி அம்மையாரும் சொல்லுகிறார்கள். எப்பொழுதுமே விரும்பியது கிடைக்கவில்லையானால் கிடைத்ததை விரும்பி விட வேண்டும், அவ்வளவுதான். அதன் பிறகு கனி ஒட்டினது. இந்த நிகழ்ச்சி முதல் நூலாக இருக்கிற வியாச பாரதத்தில் இல்லை.
ஏன் வில்லிபுத்திராழ்வார் சுருக்கமாக எழுதினவர் இதை இவ்வளவு விரிவாக எழுதுறார்னா, மனித சமுதாயம் மனத்தை எந்த அளவிலே லேசாக வைத்திருக்க வேண்டும், பொறாமை அவா வெகுளி இன்னாச்சொல் போன்ற தீய குணங்களாலே மனிதன் மூட்டை மூட்டையா செய்திகளை சேகரித்து மனதை அழித்துக் கொள்கிறான். மனம் லேசாக இருந்தால் எவ்வளவு நல்லது என்பதற்காகவே, நமக்கு வழிகாட்டுவதற்காக நூலாசிரியர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இந்த கனி பொருந்து சருக்கம். பிறகு அமுத்திரர் வந்தார், பாண்டவரை பாராட்டினார், பகவானை வணங்கினார், விடைபெறுகிறார் அத்தனை பேரும். காட்டில இன்னும் பல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. சைந்தவன் என்ற மைத்துனனை துரியோதன் அனுப்பி பாஞ்சாலி தூக்கி வந்து அவமானப்படுத்த முயற்சிக்கிறான். அப்ப வீமனாலி அந்த சைந்தவன் மொட்டை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவேரி கழுதி மேல ஏற்றி அனுப்புகிறான். அவமானப்பட்ட சைந்தவன் காட்டிலே போய் தவத்தை செய்து அவத்தை மறந்து சிவத்தை அடைந்து சிவ கதாயுதமும் கொன்றை மாலையும் பெற்று வருகிறான். பின்னாலே யுத்தத்தில் காட்டிலே காட்டி தீப்பிடித்து பாண்டவர் சுற்றி தீ எறிகிறது, ஆபத்திலே மாட்டிக் கொள்கிறார்கள். கடோர்கஜா என்று அழைத்தவுடனே அவன் வந்து ராட்சச வடிவத்தோட கையை நெருப்புல விட்டு பாண்டவரை தூக்கி வெளியே விட்டு காப்பாற்றுகிறான். மைத்ரேயர் என்ற ஒரு மகரிஷி பாண்டவர் படுகிற துன்பங்களை எல்லாம் பார்த்து நான் துரியோதன உடனே புத்திமதி சொல்லி நாடு கொடுக்க சொல்லுகிறேன் என்று போய் முயற்சித்தார். துரியோதன் அவர் பேச்சு அவமதித்தான். தொடையை தட்டி வெளியே போய் என்று சுவாமியார் கர்ஜிக்கிறானாம். எந்த வலது தொடையை தட்டி வெளியே போய் என்று என கர்ஜித்தாய துரியோதனா, அதே வலது தொடை குருட்சேத்திர பூமியிலே வீமஜேரன் கதையினாலே அடிபட்டு மாழ்வா என்ற பயங்கர சாபத்தை கொடுத்து மறைந்தார் மைத்ரேயர். சித்திரசேனன் என்ற கந்தரவன் வாழ்ந்த வனத்திலே இந்த கௌரவர்கள் ஜகுனி பேச்சு கேட்டு உணவெல்லாம் கொண்டு வந்து பாண்டவர் கேலி செய்து சாப்பிட்டு அதனாலே கோபமடைந்த கந்தரவன் அடித்து நாசம் பண்றான். தர்மண்ணா ஆபத்து காப்பாற்றுங்கள் என்று எந்த தர்மரை பாண்டவரை கேலி செய்ய வந்தாலும் அவரிடத்திலே சரணாகதி அடைகிறான். அவர் காப்பாற்றி கிழிந்த ஆடுகளுக்காக குபேரன் தந்த பட்டாடுகளை வழங்கி உணவளித்து மானத்தை காப்பாற்றி அனுப்பினார். துரியோதனன் கொடிகட்டி அன்னதானம் செய்ய வேண்டும், கர்ணனைப் போலே பேர் வாங்க வேண்டும் என்று ஜகுனி ஆலோசனையினாலே செய்கிறான். பகவான் போய் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன், கொடுப்பதற்கென்றே விரதம் இருந்தவன் கர்ணன். அவன் உள்ளத்திலே செல்லிலே உதிரங்களுக்கு இருக்கிற செல்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் ஆற்றல் உண்டு என்பதனாலே ஒரு நாடகம் ஆடி அந்த அன்னதான கொடி அவிழ்க்கும்படியா பண்றார். நகுஷன் ஐந்தாவது தலைமுறையிலே வந்த நகுஷன் பாம்பா மலைப்பாம்பா காட்டிலே தெரிகிற பொழுது தர்மருடைய கருணை பார்வைப்பட்டவரை அந்த சாப விமோச்சனமாகி பழைய வடிவத்தை அடைகிறார். பாண்டவர் அழைக்கிறார்கள், வர மறுத்து அவர் தவத்தை செய்கிறார். இந்த துரியோதன 13 ஆண்டு காலமும் கழித்து விட்டால் பாண்டவர் வந்து நாடு கழிப்பார்களே, அதற்குள்ளாக பாண்டவரை அழித்து விட வேண்டும் என்று தாய் மாமன் கிட்ட மாஸ்டர் பிளான் காட்டான். ஜகுனி சொன்னார், காளமா முனி என்ற ஒரு பயங்கர முனிவர் இருக்கிறார், அவர் அபிச்சார வேள்வி செய்யறதிலே கெட்டிக்காரர். அந்த அபிச்சார வேள்வியிலே இருந்து ஒரு பயங்கர பூதத்தை உண்டு பண்ணி விலாசம் சொல்லி பேர் சொல்லி அடையாளம் சொல்லிட்டா யாரா இருந்தாலும் அந்த பூதம் வாயில போட்டுக்கும். அப்படிப்பட்ட பூதத்தை உண்டு பண்ணக்கூடிய காளமா முனிவரை யாகம் பண்ணும்படி தூண்ட வேண்டும் என்று திட்டம் போட்டான். அந்த காளமா முனி பிஏ தூளமாமுனி, அவர் மூலமா தான் அவரை சந்திக்க முடியுமே தவிர நேர அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதே மாதிரியே சந்திக்கிறாங்க. அந்த காளமா முனி வந்து துரியோதனை சந்திக்கிறார். அப்பா என்னை அழைத்த விஷயத்தை பேசுங்கள் என்றார். துரியோதனே மாமனுக்கு ஜாட காட்டுறான், மாமா நீங்க பேசுங்கன்னா. ஜெகுனி சொன்னார், சுவாமியாரே துரியோதனுக்கு ஒரு பெரிய பகை இருக்கிறது, அந்த பயங்கர பகையை நீங்கள் களைந்து துரியோதனை நிம்மதியா வாழ விடணும். துரியோதனுக்கு பகையா வியப்பை தருகிறது, யார் அப்பேற்பட்ட பகை? அப்போது கர்ணன் பேசுகிறான். இந்த கர்ணன் இந்த இடத்துல நூலாசிரியர் பாவி கர்ணன் என்று திட்டார். பாண்டவர் அழிக்கிறது அவன் தான் சொல்றான். ஐயா சுவாமியாரே, நேர் விரோதி துரியோதனை பாண்டவர் தான், அவர்கள் இந்த 13 ஆண்டு காலம் கழித்து வந்தால் நாடு கழிப்பார்கள், கொடுக்க மறுத்தால் சண்டை வரும் பிரச்சனை. துரியோதனை தொல்லை பாண்டவர்கள் காட்டில் இருக்கிற பொழுதே அவர்களை கொன்றுவிட வேண்டும், அந்த உதவித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். சொன்னவுடனே கேட்ட முனிவர் வருந்தினார், பிழை செய்து விட்டீர்கள் அப்பா, உங்களுக்கு உதவி செய்கிறதா நான் வாக்கு தத்தம் செய்தேனே, பாண்டவரை போய் எங்காவது அழிக்க முடியுமா, நடக்கிற காரியம் பேசுகிறீர்களா? பாண்டவரு எந்த நேரமும் பாதுகாப்பு கவசமா இருக்கிறவன் பரந்தாமன் ஆயிற்றே, பகவான் ஆயிற்றே, இறைவனை எதிர்த்து பாண்டவர் எப்படி அழிக்கிறது?
பாண்டவரை அழிக்கிற முயற்சியில் இறங்குவேனானால் நான் அல்லவா அழிந்துபடுவேன் என்று வருந்தினார் சாமியார். நான் யார் யாருக்கு என்ன கெட்டது செய்தேனோ அந்த கெட்டதெல்லாம் உங்கள் வடிவத்திலே வந்து என்னை அழிக்கப் போகிறது. பாண்டவரை அழிக்கிற முயற்சி இறங்குவேனானால் நான் தான் அழிந்துபடுவேன். உங்களுக்கு வாக்குறுதி சொன்னதினாலே வேறு வழியில்லை, நான் முயற்சிக்கிறேன் என்று அபிச்சார வேள்வி செய்ய சம்மதித்து சாமியார் காட்டுக்கு போனார். துரியோதனை பெருமகிழ்ச்சி. மாமா மாமா, கண்டிப்பாக பாண்டவர் அழிந்து விடுவார்களா மாமா? இதுல தப்பிக்கிறதுக்கே வழி இல்லடா. இந்த நேரத்தில் அங்கே காட்டிலே என்ன நடைபெறுகிறது? தருமரிடத்திலே ஒரு பிராமண சிறுவன் ஓடி வந்து, ஐயா நான் ஒரு மான் தோல் வைத்திருந்தேன், அந்த தோலை ஒரு மான் கவர்ந்து கொண்டு ஓடுகிறது, அந்த மான் கிட்ட இருக்கிற என்னுடைய மான் தோலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று புகார் பண்ணினர். தருமர் ஓடுறார், துரத்துறார், அந்த மானை பிடிக்க முடியல. உதவியா வீமஜயனை, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே ஓடுறாங்க. மான் கிடைப்பது போலே கிடைப்பது போலே இருக்கிறது, பிறகு தொலைவா ஓடி மறைகிறது. தருமர் தாகவிட அதிகமா ஏற்பட்டு ஒரு மரத்தின் வேர் மேலே சாய்ந்தார். பீமா என உடனே அவசரமா குடிக்க தண்ணி வேணும்னார். சகாதேவா நீ போய் கொண்டு வா. சகாதேவன் தேடி பார்த்தார், அந்த வனத்திலே எங்குமே தண்ணீர் இல்லை. ஒரு மலை மேலே ஏறி பார்த்தார், ஒரு தடாகம் தெரிந்தது. அந்த தடாகத்திலே இருக்கிற தண்ணீரை வந்து அருந்தினார். அதில் விஷம் கலந்த தண்ணீர். சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பிறகு நகுலனை அனுப்பினார், அவர் அதே மாதிரி அந்த விஷத்தண்ணீர் சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்தார். அர்ஜுனனை அனுப்பினார், அவரும் விஷத்தண்ணீரை சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்தார். நீ போய்விடா என்று தருமர் வீமன் அனுப்புறார். அண்ணா விரைவில் வருகிறேன், கொஞ்ச நேரம் ஓய்விடுங்கள் என்று மரத்தின் வேர் மேல் சாய்த்து போட்டு வீமனும் வந்து அந்த தடாகத்தின் அருகிலே பார்த்தா தம்பிமாரெல்லாம் கை போன பாவனையா கால் போன பாவனையா மானாவரியா கிடக்கிறான். கோடை வெப்பம் அல்லவா, வந்த சோர்வினாலே கிடக்கிறார்கள் என்று முதல்ல இவர்கிட்டாக அதிகமா தண்ணீர் சாப்பிடலான்னு கதியினால ஓங்கி அடித்தார். அப்ப அசரியர் பேசுகிறது, விமஜனா சாப்பிடாத விஷத்தண்ணி, உங்க தம்பிமாரெல்லாம் தெரியாம சாப்பிட்டு இறந்துட்டான். நீ சாப்பிட்டா நீ இறந்துடுவ. என் தம்பிமாரெல்லாம் இறந்து கிடக்கிறார்களா? ஆமா. ஐயோ, மூன்று தம்பிமாரும் இறந்து பணங்களாக கிடக்கிறார்களே, இந்த செய்தியை போய் எங்க அண்ணாவு சொல்வேனானால் அதுவே யமனாகிமே, சொல்லாமல் விடுவேனானால் எங்க அண்ணாவு எப்படி தெரிவது? மூன்று தம்பிமாரை இழந்த பிறகு நான் உயிர் வாழ மாட்டேன் என்று வீமஜேனன். மூன்று தம்பிமாரையும் தூக்கி தூக்கி மடிமேல் வைத்து வேதனையோடி அழறார அர்ஜுனா அர்ஜுனா, வில்லுக்கு விஜயன் என்று உலக புகழ் பெற்றவனே, என்னுடைய வலதுகரமே, உன்னை போலே வீரனை இந்த உலகம் இனிமேல் எங்கேயடா பார்க்க போகிறது அருமை சகோதரா அர்ஜுனா என்று கீழே போட்டு நகுலனை தூக்கி அழறார். கீழே போட்டு சகாதேவனை தூக்கி அழறார். மணல்ல வெள்ளால் அண்ணனுக்கு கடிதம் எழுதினாரா? அண்ணா தம்பிமார் விஷ நீர் என்று தெரியாமல் சாப்பிட்டு மாண்டார்கள், நான் தெரிந்தே சாப்பிட்டு இறந்தேன், சாகிறது முன்னே இறந்தேன்னு எழுதினார். சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் வீமஜன. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த விஷ நீரை சாப்பிடக்கூடாது, உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை வேண்டுகோள் விடுத்து இவர் அந்த கடிதத்தை மணல்ல முடிகிறார். வரலால விஷத்தண்ணீரை போய் அடித்தார் கதையால், மேலே வருகிற தேவலை நீரை குடித்தார். விஷம் கபி வீமனம் விழுந்தார். வீமா வீமா என்று தருமருக்கு சுவாசம் அப்படி நின்றுட்டு, அந்த நேரத்துலதான் அங்க யாகம் பண்ணார் பாருங்க காளமாமுனி. அந்த கள்ளிக்காடு, அது எப்படிப்பட்ட காடுன்னா யானையே நரி துரத்துமா, எது கட்டதோ அதுக்கு பவர் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு காட்டில் தான் அந்த அபிச்சார வேள்வி பண்றான் அந்த சாமியார். அப்படி அந்த வேள்வி நடைபெறுகிற பொழுது அந்த வேள்வியில இருந்து கரும் பூதம் மலை போல, கருப்பு மலை போல என்று பயங்கரமான சப்தத்தை எழுப்பிக் கொண்டு வந்தது. ஏய் முனிவனே, என்னை ஏன் எழுப்பினாய்? இந்த காட்டிலே பாண்டவர் என்று ஐந்து சகோதரர்கள் வாழ்கிறார்கள், அந்த ஐந்து பேரையும் நீ விழுங்கி வர வேண்டும் என்று அந்த சாமியார் பூதத்துக்கு அடையாளங்களை சொல்லி அனுப்பினார். பாண்டவர் கிடைக்கவில்லையானால் அல்லது ஏற்கனவே இறந்திருப்பார்களானால் உன்னை புசிப்பு என்று எச்சரிக்கை செய்து பூதமானது சென்றது. தருமரை பார்த்தது, சுவாசம் இல்லை. ஓஹோ, புடந்திரும் பேய் என்று என்னை எண்ணினானா சாமியார்னு மற்ற நான்கு பேரை தேடியது. நான்கு பேர் அந்த குளத்து கரை மேலே தாறுமாறா கிடக்கிறாங்க, சுவாசம் இல்லை. கோபித்து கண்கள் சிவந்ததாக பூதமானது கிடுகிடு கிடுகிடு என்று வந்து அந்த அக்னி எதிரில் நட்டிருந்த சூலத்தை எடுத்து பிடுங்கி அந்த சாமியார் திருப்பி ஒரே குத்து. சாமியார் மாண்டார். எந்த நெருப்பிலே பூதம் எழுந்ததோ அந்த நெருப்பிலே இறங்கி தன் வடிவத்தை மறைத்துக் கொண்டது. அதன் பிறகுதான் தருமருக்கு சுவாசம் வருகிறது.
தம்பிமாரை தேடிக்கொண்டு தடாகத்தின் அருகிலே வந்தார். அவரும் தண்ணீர் சாப்பிடலான்னு போனா அசரி தடுக்கிற, தர்மராஜா அது விஷ தண்ணீர் குடிக்காதே, உன் தம்பிமாரெல்லாம் தெரியாம குடிச்சுட்டு இறந்துட்டான், நீ சாப்பிடாதே. பீமன் எழுதின தபால படுகிறார், இருந்தாலும் உங்களை பிரிந்து நான் வாழமாட்டேன் என்று அந்த விஷ நீரை அருந்த போறார். அசரீர் தடுக்கிறது, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் பேசினால் தர்மராஜா உன் தம்பிமாரில் ஒரு தம்பி உயிரோடு தருகிறேன் என தர்மரம் சம்மதிக்கிறார். அந்த தர்ம தேவதை 11 கேள்விகள் கேட்கிறது. வியாச பாரதத்தில் நிறைய கேள்வி பதில் உண்டு, வில்லி பாரதத்தில் 11 கேள்வி பதில். முதல் கேள்வி, சொல்லும் நூல்களில் பெரியது ஏது? இருக்கின்ற நூல்களிலேயே எந்த நூல் பெரிய நூல் என்று தர்ம தேவதை கேட்கிறது. தர்மராஜா சொன்னார், மெய் சுருதி வேதம்னர். இல்லறத்துக்கு எது சிறப்புனார், என்னுடைய இல்லாள் பெண்கள் சிறப்பு, என்னுடைய மனைவி போலேயே இல்லறம் இருந்தால் அந்த இல்லறம் சிறப்பித்து விளங்கும் என்றார். அதிக வாசனுடைய மலர் எந்த மலர்? ஜாதி மல்லி. நல்ல மாதவம் என்றால் என்ன? தம் குலம் புரி நடை. ஒழுக்கமான வாழ்க்கையை விருந்தினரை உபசரிப்பது, சுற்றத்தாரோடு ஒட்டி வாழ்தல், இதுதான் நல்ல மாதவம். அடுத்த கேள்வி, முனிவரும் தொழுகிற கடவுள் யார்? மொய் தூடாய் முகுந்த நாராயணனே என்றார். பெண்களுக்கு இயற்கையில் இருக்க வேண்டியது என்ன? வெட்கம் என்றார் தர்மராஜா. தனம் மிகுந்தவர்கள் செய்ய வேண்டியது, செல்வந்தர்கள் என்ன செய்யணும்? இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும்னார். இனியது ஏது? உலகத்திலே இனிமை தரக்கூடியது எது? குழந்தைகள் பேசுகிற மழலை பேச்சினார் தர்மராஜா. நிலையாக நிற்பது எது? புகழ் மட்டுமே நிலையாக நிற்கும். கற்கக்கூடியது எது? குற்றமில்லாமல் கற்க வேண்டி மெய்கல்வி என்றார். உலகத்தில் அல்பம் என்கிறார்களே, அல்பம்னா என்ன? உழைக்கிற உடம்பை வைத்துக் கொண்டு உணவுக்காக மாற்றாடத்திலே கையேந்துகிறானே, அதுதான் உலகத்திலே மகா மகா அல்பம் என்றார் தர்மராஜா. கேள்விகளை சரியா பதில் சொன்னதினாலே உன்னுடைய தம்பிமார்கள் ஒரு தம்பி உயிரா தருகிறேன், யார் வேண்டும் என்று தர்ம தேவதை கேட்கிறது. தர்மராஜா சொன்னார், சகாதேவனை உயிராக கொடு. ஏன் பீமன் வேண்டாமா, அர்ஜுனன் வேண்டாமா, சகாதேவனை ஏன் கேட்கிறாய்? தர்மர் சொன்னார், எங்களை இரண்டு தாய், குந்திதேவிக்கு பிறந்த 3 பிள்ளைகள்ல மூத்த பிள்ளை நான் இருக்கிறேன், மாத்ராதேவிக்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல சகாதேவன் ஞானி ஆனதனால அவனை கேட்டேன். தன்னுடைய தாய் வயிற்றிலே பிறந்த சகோதரரை கேட்காமல் சிறிய தாய் வயிற்றிலே பிறந்த ஒரு சகோதரனை காட்டதினாலே தர்மராஜாவை யம தர்மனே காட்சி தந்து பாராட்டினார். இதுவரைக்கும் பேசினது தர்ம தேவதையா யமன்தான். அப்பா உன்னுடைய நேர்மையை பாராட்டுறண்டா. இந்த 12 கால வனவாச வாழ்க்கை வாழ்ந்தது பெருசல்ல. நாளை மறுநாளிலிருந்து உங்களுக்கு அஞ்ஞாத காலம், மறைந்து வாழ்கிற 13 காலம் சோதனை காலம் பிறக்கிறது. எங்காவது மறைந்து வாழுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி பின்னால் பாரத சண்டை வருமானால் உங்கள் தாய்மாமன் சல்லியனே விரோதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்தால் மற்ற உன் தம்பிமாரால் சல்லியனை அழிக்க முடியாது. இந்த தர்மபானம் என்ற ஏவுகணை வைத்துக்கொள் என்று யமதர்மனி தர்மராஜா கிட்ட ஒரு அஸ்திரத்தை கொடுத்தார். மறைந்து வாழ்கிற சில ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி மறைந்தார். அவர்தான் சொன்னார், அப்பா மானா வந்தது சித்ராகுத்தே, பிராமண பிள்ளையா வந்தது நான் தான், எங்குமே தண்ணி இல்லாம பண்ணிருந்தது நான் தான், விஷத்தண்ணியை கலந்தது நான் தான், உங்களை காப்பாற்றவே வந்தேன்னார். உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரியே வந்து உயிரை காப்பாற்றி சென்றிருக்கிறார். இப்பேற்பட்ட பாண்டவரை பகையா விரோதியா நினைக்கிறானே துரியோதனை, எவ்வளவு முட்டாள் பாருங்க. தௌமியர் ஒரு நாளெல்லாம் வாதாடி எங்காவது போய் மறைந்து வாழ்கிற பொழுது தான் தர்மர் பக்கத்தில் இருந்தவன் என்று சொல் என்றால் இவர் பொய் சொல்ல மாட்டேன் என்று மறுக்கிறார், இது பொய்யாகாது என்று தௌமிய முனிவர் ஒரு நாள் முழுவதும் வாதாடி தர்மரை சம்மதிக்க வைத்திருந்தார். அதனால் இவங்க என்ன பண்ணினாங்களாம், இந்த 12 காலத்தில் ஒரு பகல் போல கழித்தனர் அறிவும் ஒடுங்கிய புலன்களும் உடையோர். இந்த புலன்கள் போனபடி போகாமே மனம் பேச்சை காட்டுறதுனால அவர்களுக்கு இந்த 12 கால வனவாசம் ஒரு பகல் போலே கழிந்தது. மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதனாலே மனித இன வழிகாட்டியாக காலத்திற்கு ஏற்றார் போலே மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியவர்கள் பாண்டவர்கள். தர்மராஜா தம்பிமார்களை ஆலோசனை கேட்டார், அப்பா இந்த ஓராண்டு காலம் எங்கே இடா போய் மறைந்து வாழ்வது? அர்ஜுனை எழுந்து சொன்னார், அண்ணா ஒரு நாட்டிலே நீதி இருக்கிறது, நீதி இருப்பதனாலே விளைகிறது, விளைவதனாலே தர்மம் செய்கிறார்கள், தர்மம் செய்வதனாலே நிறைய விளைகிறது, இன்னும் நிறைய தர்மம் செய்கிறார்கள். பிராமணர்களும் பாராட்டுகிற அரசன்
விராட மன்னன். அந்த நாடு விராட நாடு, மச்ச நாடுன்னே பேர். மச்ச நாடுன்னா வரால் மீன்கள் அதிகமா துள்ளி குதிக்கிற வயல் வழிகளை உடையதா, அந்த அளவுக்கு எந்த நாளும் மூன்று போகமும் விளைந்துகிட்டே இருக்குமா அந்த நாட்டிலே. தண்ணீர் பிரச்சனையே வந்ததில்லை என்று பெரியோர்கள் கருத்து இருக்கிறது. அந்த விராட நாட்டிலே போனால் ஓராண்டு காலம் நாம் மறைந்து வாழலாம் அண்ணா என்று அர்ஜுன சொன்னார். தர்மர் காட்டார் யார் யார் எந்தெந்த வடிவத்திலே செல்லுதுன்னார். பீமஜேன கண் கலங்கினார். அண்ணா எங்களை பற்றி கவலை இல்லை, நீங்கள் அரசர்களுக்கு அரசா தலைமை ஏற்றி சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர், தேவர்களாலே சாம்ராட் பட்டம் பெற்றவர், நீங்கள் போய் சிற்றரசனுக்கு கப்பம் கட்டி அடங்கி ஒடுங்கி அடிமையா வாழ்வதா? பீமா, என்னை பற்றி வருந்தாதே, தவமியர் ஆலோசனைப்படி நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன். தர்மர் பக்கத்தில் இருந்தவன் என்கீர் கங்குப்பட்டன் என்றால், அரியாசனத்துக்கு பக்கத்தில் சரியாசனம் போட்டு என்னை அரசன் அமைத்துக் கொள்வான், வாய்ப்பு இருக்கிறது. உன்னை பற்றி தாண்டா என் பயமெல்லாம் அண்ணா. நான் சமையல்காரனாக செல்ல இருக்கிறேன், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிறை ஒத்துக்கொள் என்று சொல்வார் போலே எனக்கு கைத்தொழில் இருக்கிறது. சமையல் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணினார் ஐயா, கொஞ்சம் பிரியமா நல்லா சாப்பிடுவார், வேற செக்டன்ல வேலையில் இருந்தா ரேஷன் போடுவான், கொஞ்சமா அளவா போடுவான், போதலன்னு சொன்னா ஒரு அடி போட்டான் இறந்துடுவான். அப்புறம் வீமன்னு பத்திரிகை நிருபர் கண்டுபிடித்து பேப்பர்ல போட்டுருவான், பேப்பர் துரியோதனம் படிப்பான், சங்கடங்கள்லாம் வரும். அதனால சாப்பாடு எங்க தயாராகிறதோ அங்க போயிட்டா ஆபத்து இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் வீமஜேன. சமையல்காரனா போறது. அர்ஜுனா, அண்ணா என்னை பற்றி வருந்தாதீர்கள், ஊர்வசி தந்த சாபம் இருக்கிறது. நான் பேடி பிரகனலை என்ற பெயரிலே நாட்டி ஆசானாக தேர் சாரதியாக ரெண்டு வேலை கேட்டு போவேன், இந்த வேலை கிடைக்கிறது செய்துடுவேன். நகுலா, குதிரைப்பாகனாக போவேன், மகிழ்ச்சி. சகாதேவா, மாடி மேய்கிற கூட்டத்திலே ஒருவனாக ஓராண்டு காலத்தை கழிப்பேன், நல்லது. பாஞ்சாலி, நான் வேலைக்கார பெண்ணாக கிழிந்த சேலையோடு போய் மகாராணி கிட்ட சேர்ந்து விடுவேன். அப்படியே அனைவரும் செய்யுங்கள் என்ன. அந்த நாட்டின் வடதிசையிலே இருக்கிற ஒரு வன்னிமர, பெரிய வன்னிமர சுடுகாட்டு அருகிலே, அங்க ஏழு கண்ணியா இருக்கிற யாமல மறையால் யாவரும் எழுவான் என்றிருக்கிற பராசக்தியை வழிபாடு செய்கிறார்கள் பாண்டவர்கள். பொந்தில் ஆயுதங்களை வைத்து, அம்மா மாகாளி இந்த ஆயுதங்களை எல்லாம் ஓராண்டு காலம் காப்பாற்றி கொடு என்று பாண்டவர் அனைவருமே மாகாளியை வழிபடுகிறார்கள் உருக்கத்தோடு. கல்மனம் கொஞ்சம் கரையாதோ, கல்மனம் கொஞ்சம் கரையாதோ, கவலைகள் வாழ்வினில் குறையாதோ அம்மா, கல்மனம் கொஞ்சம் கரையாதோ அம்மா. தரவோர் வழி இல்லையோ அம்மா, அம்மா வாழ்வினை தரவோர் வழி இல்லையோ, வாழ்வினை தரவோர் வழி இல்லையோ, இருந்த ஏழை சொல் உன் செவி புகவில்லையோ, இருந்த ஏழை சொல் உன் செவி புகவில்லையோ அம்மா, கல்மனம் கொஞ்சம் கரையாதோ, கவலைகள் வாழ்வினில் குறையாதோ அம்மா, கல்மனம் கொஞ்சம் கரையாதோ அம்மா, அம்மா, அம்மா. பொருளை பெறவே வேண்டி பிறரிடம் சென்றேனே, பொருளை பெறவே வேண்டி பிறரிடம் சென்றேனே, பொய்மை கதையை பேசி கையேந்தி நின்றேனே,
பொய்மை கதையை பேசி கையேந்தி நின்றேனே. இருள் வழி மேவினான் அம்மா அம்மா கிடப்பதும் இழிநிலை பாராதும் விழிமூடி கிடப்பதும் கல்மனம் கொஞ்சம் கரையாதோம் கவலைகள் வாழ்வினில் குறையாதோம் கல்மனம் கொஞ்சம் கரையாதோம் அம்மா 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 பாண்டவர்கள் வழிபாடு செய்து முடித்த உடனே பராசக்தி மாகாளி ஐந்து தலை நாகம்மா வந்து ஆயுதங்கள் மேல படுத்துக்கிட்டாங்களாம். பீமா மரத்து மேல ஏறி ஒந்துல இருக்கிற ஆயுதங்கள்ல கதை எடுறான்னார். அண்ணா இப்பதான வச்ச எதுக்குன்னா எடுக்க சொல்றீங்க எடுறா. பீமஜன ஏறினார் அஞ்சு தலை பாம்பு சீர்றது புஷுன்னு. அண்ணா பாம்பு பாம்பு கிடைச்சான். என்னப்பா பயங்கரமான பெரிய வடிவமுடைய ஐந்து தலை ராஜநாக ஆயுதங்கள் மேலே படுத்திருக்கிறது. தர்மர் பார்த்தார், ஆஹா கருணையே வடிவான பராசக்தி காப்பாற்ற வந்து விட்டாள் என்று. பீமா எனக்கு தெரியாமல் வந்து கதை மேல் கை வைப்பாயானால் உன் கதை மேல் ராஜநாகம் கை வைக்கும் தெரியுதா? உத்தரவு அண்ணா, நான் முதல்ல போறேன், பின்னாடி எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி தர்மராஜா பிராமண வடிவத்திலே கங்குபட்டர் என்ற பெயரிலே அந்த நாட்டுக்குள்ள நுழைகிறார். எல்லாரும் வரவேற்று மகிழ்கிறார்கள். வாயில் காப்பால வழிமறித்து விலாசம் கேட்டு பயிர் கேட்டு ராஜா கிட்ட அனுமதி கேட்டு உள்ள விடுறவன் யாரோ மகானுபாவரா இருக்கிறாரேன்னு முகத்தை பார்த்துக்கினே இருந்தார். உள்ள போனார் தர்மராஜா. உயர்ந்த பல படிகளை உடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்த விராட மன்னன் கீழே இறங்கி ஓடி வந்து அவர் விசாரிக்கிறாரா, ஐயா யாரையா நீங்கள்? உங்களை பார்க்கிற பொழுதே ஒரு மரியாதை தோன்றுகிறது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் விசாரிக்கிறார். நான் தருமருக்கு யோசனை சொல்லிக் கொண்டிருந்தேன். என் பேர் கங்குபட்டன். அஞ்ஞாத காலத்தை கழிப்பதற்கு பாண்டவர் எங்கோ மறைந்தார்கள். ஓராண்டு காலம் கழித்து வெளிப்படுவார்கள். அதுவரையிலே எங்கு வாழலாம் என்று விசாரித்தேன். உங்களை பற்றி பெருமையா சொன்னாங்க. ஓராண்டு காலம் வேலை கொடுத்தால் நல்லது. தருமருக்கே யோசனை சொன்னவங்களா? உள்ள மகிழ்ந்தாராம். தருமரே வந்திருக்கிறார்ன்னு என்ன அவ்வளவு சந்தோஷம் பட்டிருப்பாரு. அவர் நினைத்த மாதிரியே பக்கத்தில் ஆசனம் போட்டி அரியாசனம் பக்கத்தில் சரியாசனம் கிடைச்சிட்டது. சில தினங்கள் கழித்து நம்மாளு போறார் சமையல்கார வடிவத்தில். பீமஜன் சமையல்கார வடிவம் தான் போட்டாரு. வானல் ரெண்டு ஜல்லிகன்று எல்லாம் அந்த சரியான பொருளா எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த நடை மாறல. திம் 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 நடந்து போறார். அந்த நடை மாறாம கம்பீரமா போற பொழுது வாயில் காப்பாலம் காட்டா, யார் நீ? நான் சமையல்காரன், வேலை கேட்டு ராஜாவை பார்க்கணும். அரசர்கிட்ட அனுமதி கிடைத்தது. உள்ளே நுழைந்தான். அண்ணா நினைத்த மாதிரிய அரசன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவன் கிடக்கிறான் சிற்றரச நமக்கு கப்பம் கட்டி வாழ்ந்த இவனை வழிபடுவதா வணங்குவதான்னு. அண்ணனை வணங்குறாராம். பார்க்கறதுக்கு விராடனையும் வணங்குற மாதிரி இருக்குது, அண்ணனையும் வணங்குற மாதிரி இருக்கு. தர்மர் பார்த்தார், வரும்போதே வேலையை காட்டுறான். ஏண்டா ஓராண்டு காலம் நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, பக்குவமா நாட்களை கழிக்கணும்னா தடிப்பயல அப்படின்னு பார்க்கிறார். யாரப்பா நீ? ஐயா என் பேர் பலாயனன். சமையல்லாம் நல்ல முறையிலே செய்வேன். சமையல் செய்யறதுல அறுசுவை மாறி மாறி அமைப்பதிலே என் தொழிலுக்கு இந்திர உலகத்தையே கூட விரோதி இல்லை. பீமனைக்கு தனி சமையல்காரன் இருந்தானே, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது நான் தான். ஓராண்டு காலம் மறைந்தார்கள் பாண்டவர் அஞ்ஞாத காலத்திற்காக. அது வரைக்கும் தாங்கள் ஆதரவு கொடுத்தா சௌக்கியமா இருக்கு. ஐயா கங்குபட்டரே, நீங்கள் தர்மர் பக்கத்தில் இருந்ததா சொல்றீங்க? இவன் பீமன் பக்கத்தில் இருந்ததா சொல்றான். இவன் நல்லவனா வல்லவனா? அரசாங்கத்தில் ஆள் இவனை சேர்த்துக்கலாமா சொல்லுங்க. தம்பி வேடன்னா சொல்லுவாரு, நல்லவன் மகாராஜா,
இவனை போலே ஆள் கிடைப்பது மிக மிக கடினம். ஆனா கொஞ்சம் முரட்டு சுபாவம் முன்கோபி, சொன்னம்னா கேட்டு புரிந்து நடந்து கொள்வான். இது பீமனுக்கு எச்சரிக்கை. பாணி தப்பு பண்ணினா நேரா சொல்ல முடியாதரா, மறைமுகமா சொல்லுவேன், புரிந்து கொள். உடனே அவருக்கு சமையல் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டு அர்ஜுன பெருமாள் வந்தார். நான் நாட்டிய ஆசானாக பணியாற்றுவேன், தேர் ஓட்டுவேன், அர்ஜுனையும் தேர் ஓட்டியா இருந்தேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா நாட்டிய ஆசானா வேலை கிடைக்கிறது. இதுல போறவங்க எல்லாருமே யான் பீமல் யான் அர்ஜுனல் சாரதி யான் பீமன் மடையல், பீமனுடைய சமையல்காரன் நான் அர்ஜுனனுடைய சாரதி என்று அவங்கவுங்க பேரையும் சொல்லி உண்மை சொன்ன மாதிரி ஆயிட்டு போய் சேர்கிறார்கள். நகுலன் போனார், குதிரையின் நோய் அறிவேன், நோயின் மருந்தறிவேன், சிறப்பறிவேன், ஓடாத குதிரை ஓட வைப்பேன், அடக்கி வைப்பேன். எங்க நாட்டில் உண்மையிலேயே ஒரு குதிரை அடக்க முடியாது, அடக்குன்னு அவிழ்த்து விட்டாங்க. அந்த குதிரையை அடக்கி கொண்டு வந்து மகாராஜா எதிரில் நிறுத்துறாரு. இந்த காட்சியை பார்த்த அரசனுக்கு மகிழ்ச்சி. காலங்காலமா அடக்க முடியாது இருந்த பயங்கர கொடூர பாறையுடைய ராட்சிய குதிரையை அடக்கிட்ட, பெருமகிழ்ச்சி. பின்னால் பெரிய பரிசளிக்கிறேன், தற்சமயம் வைத்துக் கொள் என்று தலையில இருந்த பட்டாடி கழட்டி குதிரை மேல இருக்கிற நகுலங்கிட்ட கொடுத்தார். இந்த ஆடை இல்லைன்னா நான் போய் குதிரை அடக்கினேன் அப்படின்னு குதிரை ஓட்டுற சவுக்கால வாங்கி கீழே போட்டு அலட்சியமா நகுலை கொடுத்த அரசன் முகம் வாடி போச்சு. தர்மர் பார்த்தார், வர்றவன்லாம் வம்புகாரனாதாங்கிறான். மகாராஜா நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அவன் வேலைக்கார, அவன் புத்திய காட்டுறான். எங்க பக்கமெல்லாம் ஒரு பழக்கங்க, கொடுக்கற முதலாளி நின்று கொடுத்தா வாங்குறவன் வேலைக்காரன் உட்கார்ந்து வாங்கினா மரியாதை இல்ல பாருங்க, அதனாலதான் அப்படி பண்ணிவிட்டாவன். இப்பொழுது குதிரை மேலே இருந்து கீழே குதிப்பா, அந்த ஆடை வளமா வந்து எடுத்து தலையில உடுத்திக்கிட்டு உங்களுக்கும் வணக்கத்தை செலுத்துவான் என்று தம்பிக்கு ஜாட காட்டினார். ஏய் செய்யடா, சொன்னது செய்யடா. நகுலம் பார்க்கிறார், முதல்லயே இதை ஏத்து நிற்கலாம் போல, தண்டனையா போச்சு. அதே போல செய்து முடித்தார். வாடின பிராட மன்னன் முகம் மலர்ந்தது. சகாதி அவன் போய் ஒரு மாடி மேய்க்கிற கூட்டத்திலே பணியாளனாக சேர்ந்தான். பாஞ்சாலி அம்மையாரும் வேலைக்கார பெண் வடிவத்திலே வருகிறார்கள். ஓமமக வாரழலி நூடிரிவு ஏற்கே மாமையில் திரௌபதியோ வண்ண மகளாகி தேமறிவு தார் முடி வீராடனிரு தோழ்கேர் கோமகளை நாடியவள் கோயிலிடை புக்காள். நேரம் மகாராணிகிட்ட போய் வேலை கேட்டு அந்த அம்மா சேர்ந்துட்டாங்க. தன்னுடைய கற்புக்கு பாதுகாப்பு போட்டுக்கிட்டாங்க. அம்மா எனக்கு அஞ்சு பேர் புருஷால் ஆகாயத்தில் இருக்கிறாங்க, இளம் வயசுலேயே கல்யாணம் ஆயிட்டது. என்னை யாராவது விரும்பினாங்கன்னா, தப்பா கணக்கு பண்ணாங்கன்னா மறுநாள் பணமா கிடப்பாங்க, ஆகாயவாசிகள் வந்து கொண்டு போடுவோம். இப்படி பயமுறுத்தினா யாராவது விரும்புவனா? வாசவன் என்ற மல்யுத்த வீரன் என்னை போலே யாராவது உண்டா என்று பல நாடு சென்று வீரத்தை காட்டி பல பரிசுகள் பெற்று விராட நாடு வந்தான். மல்யுத்த போட்டிக்கு அழைத்தான். அத்தனை பேரையும் வென்று சாதனை செய்கிறான். அவனுக்கு அன்பளிப்பு பாராட்டி பதக்கங்கள் பட்டயங்கள் பரிசளிக்கப்படுகிறது. வாங்கினு போலாம்ல, என்ன நாடு இது? கேவலமா பேசணும். தர்மருக்கு கொஞ்சம் வருத்தம். பீமனை விட்டு நாலு போட்டாதான் அடங்குவான்னு அரசனுக்கு சொன்னார். பீமன் நாலு போட்டார், வாங்கிட்டு ஓடுறான். அதன் பிறகுதான் கீசகன் வருகிறார். அந்த நாட்டின் சேனாதிபதியாக, பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு அரசனாக, கேகை நாட்டு அரசனாக, இந்த விராட மன்னனின் மைத்துனனாக, மகாராணி சுதேட்டினையின் சகோதரனாக விளங்குகிற மன்மதனை போலே அழகிருக்கிற அந்த கீசகன் வர்றார். மைத்துனரை பார்த்தார். சகோதரி பார்ப்பதற்காக அந்தப்புறம் வழியா வருகிறார். எல்லாரும் அரசே வணக்கம், மன்னா வணக்கம், தளபதி வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம் 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 சொல்லினே வந்தான். இந்த பாஞ்சாலி அம்மா பார்த்தான், யார் இந்த பொண்ணு, புதுசா வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க, அடாடாடா என்னையே அழகி என்னையே அழகி என்று வியந்தி பாராட்டி திருவடியில் விழுந்தான். பெண்ணே என்னை ஏற்றுக்கொள், உன்னை ரெண்டு நாட்டுக்கு மகாராணியாக்குகிறேன். ஏழடிக்கு மாடி மேலே வேலைக்கார பெண்களோடு அதட்டி உருட்டி வேலை வாங்க வேண்டிய நீ போய் இப்படி கோடை வெயிலிலே மலர் வரிப்பதா? ஐயா மாற்றான் மனை என்று தெரிந்து இப்படி பேசாதீர்கள். மகாராணிகிட்ட போனாங்க, துரத்தினே போனா. யாரம்மா? யாரோ தெரியல. கிசகா நில், அக்கா வழிவிடு. கிசகா போலியே, அக்கா யார் கொடுத்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டு நேற்று வந்த வேலைக்காரிக்காக என்னையே அலட்சியப்படுத்துகிறாய், வருகிறேன் அப்படின்னு தன் நாடு போய் படுத்தான். பாருங்க, உணவு இல்லை, உறக்கம் இல்லை, அப்படியே மெலிஞ்சுட்டான். ஒரு வார காலம் டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க.
யாரோ ஒரு பெண்ணு பேர விரதசாரணி வண்ண மகள்னு சொல்றாரு. அந்த பெண்ணு நாளை காலையில வந்து அரசனை பார்க்கலன்னா இவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு. தோழி பெண்கள் இரவோடி இரவாக ஓடி வந்து, மகாராணி மகாராணி, எங்கள் அரசனை உயிர்த்தி பார்க்க வேண்டுமானால், உயிரோடி பார்க்க வேண்டுமானால், உங்கள் நாட்டிலே பணி செய்கிற அந்த வண்ணமகள் என்ற பெண்மணி உடனே வர வேண்டும் அழறாங்க. வேற வழி இல்லாத இந்த அம்மையார் தங்க தாம்பால தட்டியிலே மலர் புட்பங்கள் வைத்து பாஞ்சாலி கையிலே கொடுத்து, அம்மா உங்களை பங்கப்படுத்துறேன்னு நினைக்காதீங்கம்மா, என் தம்பி உயிரை காப்பாத்தணும், அவன் யாசகம் போட்டதுனாலதான் இந்த நாடே பதவியே ஆட்சியே செல்லுமே நாங்கள் அனுபவிக்கிறோம். நீங்கள் போய் பார்த்தாலே அவன் மனம் மாறுவான், மாறுதல் உண்டாகும், உயிர் பிழைப்பான், உங்களுக்கும் ஒன்னும் ஆகாது, கற்பையும் காப்பாற்றி கொண்டு வந்து விடுங்கள். இங்க வந்த போது துரத்தனம் அங்க போனா விடுவானா? இன்னொரு ரெண்டு மாச காலம் இந்த கடைசி ஆண்டு காலத்தை கழிக்கணும், வேற வழி இல்ல, இந்த தட்டை வாங்கிக்கணும், சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாள் சிந்தனையா அந்த அம்மா அழுதுகினே பாஞ்சாலி தோழி பெண்கள் வழிகாட்டு, ஆண்டவனே கண்ணா மணிவண்ணா கோபால கண்ணா, இன்னும் எவ்வளவு காலம்தான் சோதனை. ஓ குலாதிபனே ஓ முரளி வேணுகனா, ஓ குலாதிபனே ஓ முரளி வேணுகனா, கோரி நான் அடைந்த பாக்யமிதானா, பாக்யமிதானா, ஓ குலாதிபனே ஓ முரளி வேணுகனா, கோரி நான் அடைந்த பாக்யமிதானா, பாக்யமிதானா. மனமிரங்காதா மதிமுகநாதா, மனமிரங்காதா மதிமுகநாதா, இன்னும் என் மேல் சினம்மா இருத்தகுமா, இன்னும் என் மேல் சினம்மா இருத்தகுமா, ஓ குலாதிபனே ஓ முரளி கமலக்கணா, ஓ குலாதிபனே ஓ முரளி கமல கணா, கோரி நான் அடைந்த பாக்யமிதானா, பாக்யமிதானா. தேவாதி தேவா ஆதி தேவா, தேவாதி தேவா ஆதி தேவா, கோரி நான் அடைந்த பாக்யமிதானா, ஓ குலாதிபனே ஓ முரளி கமல கணா, கோரி நான் அடைந்த பாக்யமிதானா, பாக்யமிதானா. தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு போய் கீசகன் அருகிலே நிறுத்துகிறார்கள். கீசகன் எப்படி படுத்துக்கிறான்னா, இறந்து போன பிணங் போலே கைகால் அசைவில்லாமல் கிடக்கிறான், உதறு மட்டும் அசையுது. வண்ண மகளே விரதசாரணி, வண்ண மகளே, வேலைக்கார பெண்கள் போய் எழுப்புகிறார்கள், அரசே நீங்கள் விரும்பின பெண்மணியோடு வந்திருக்கிறோம், பாருங்கள். எங்கே 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 எழுந்தான், எப்படி தெரியுதான், இறந்து போன பிணம் எழுந்து உட்கார்ற மாதிரிதான். வேலைக்கார நாய்களை என்னை வாழ வைக்க வேண்டிய பெண் தெய்வம் வந்திருக்கிறாள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆசிரம் கொடுங்கள், குடிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள், உத்தரவு போடுறான் கர்ஜிக்கிறான். வேலைக்கார பெண்கள் பார்க்கிறாங்க, ஒரு வாரமா அண்ணன் ஆகாரம் இல்லாத கடந்தவன், இந்த கத்து கத்துறானே அவனை மாறும்போ, ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளுகிறார்கள். வண்ணமகளே வா, ஏன் அங்கேயே இருக்கிற, வா அருகில வா என்றெல்லாம் பேசி கிட்ட வர அந்த அம்மா பயந்து கையெல்லாம் தடதன்னு உதறது, தட்ட டமாலும் போட்டாங்க. ஓடி வருகிறார்கள் விராட நாடி, பின்னாடியே துரத்துறான், ஏழு நாளா சாப்பிடாதான் துரத்துறான். கூந்தல் அலைந்து விரிந்து இருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது, இவன் கை கட்டுற மாதிரி. அப்பதான் சூரியன் நம்மை வழிபாடு செய்து போனாலே என்று ஒரு கர்ஜனை செய்தார். இரண்டு கிங்கரை தோண்டினார்கள், இவனுடைய கால்களை ஓங்கி அடித்தாங்க, ஒரு அடி போட்டான் மூணு பல்ட்டி. சட்டசபை கூடியிருக்கும், இப்ப மகாராணியால காப்பாற்ற முடியாதுன்னு நேரம் அரசு சபை போனாங்க. அரச சபையில் நுழைந்த உடனே இந்த காட்சியை வீமஜியனம் பார்க்கிறார், அடடா இங்க ஒரு துச்சாதன் இருக்கிறான் போல. இது அரசே விராடமண்ணா, அரசே என்னை காப்பாற்றுங்கள், அரசு யார் அது? பார்த்தா தன்னுடைய மைத்துனன் கீசகன் அமைதியா பேசாம அடங்கிட்டான்.
பீமஜியான பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை போய் பிடுங்கி ஒரே அடி அடிக்கிறதுக்கு போய் பிடுங்கிறாரு. தர்மர் பார்த்தார், டேய் அப்பா சமையல்காரா, அது மரத்தை பிடுங்காதரா, சமையலுக்கு உதவாது, பச்சை மரம்டா, காட்டுல போய் காய்ந்த வரைக்கும் கொண்டு வா. இப்போ அந்த வாசவனை பீமஜேனன் ஜெயிச்ச பிறகு அவருக்கு ராணுவத்தில் உயர்ந்த பதவி, கேப்டன் ஆகிறார் அவர். அவர் சமையல்காரன் இல்லை, இப்ப பதவி உயர்ந்துட்டுது. சமயோஜிதமா பேசுறார் தருமர். வழி இல்லை, சபையோர் இருக்கிறார், கீசகன் போயிட்டான், அந்த அம்மா நீதி கேட்டு அழைச்சிட்டு பாஞ்சாலி போயிட்டாங்க. இந்த சபை கலையெல்லாம் அப்பதான் கூட்டின சபை, பதில் பேச முடியாது, விரடமன்னம் போயிட்டாரு. என்னங்க நியாய அரச நீதினு கேட்டுக்கினே தருமரும் போனார். இந்த மரத்தை பிடுங்க போனான் பாருங்க ஒரு ஆளு, அவன் அங்கே நிற்கிறான். அங்கிருந்து ஒரு ஒரு அடியாக எடுத்து எடுத்து வைத்து தான் வாழ்கிற அரண்மனை வருகிறாரா? அவர் காலிலே பட்ட மணல் மணலா படுகிறது, கீழே விழுகிற பொழுது நெருப்பாக விழுந்ததாம். அவ்வளவு பாபம். அந்த இரவு வந்து பாஞ்சாலி மனம் வருந்தி அழுகிறார்கள், இதற்கு மேலும் வருந்தாதே, அண்ணா சமயோஜிதமா பேசி தடுத்தார், துன்பம் இனிமேல் உனக்கு கொடுப்பானால் இந்த நாட்டின் எல்லை அருகிலே ஒரு மண்டபம் இருக்கிறது, அடையாளங்கள் சொல்லி இரவு நேரத்திலே வர சொல், பெண் வேடம் தரித்து போயாது அவனை அழிக்கிறேன். அதே பிரகாரம் பாஞ்சாலி சொல்லுகிறார்கள். கீசகன் ஆசை என்ற தேரேறி வேகமா வருகிறான். பீமஜியான பெண் வேடம் தரித்து கொண்டு போய் கீசகனை அழிக்கிறார். அவனுடைய சகோதரர்கள் 103 பேரும் கேள்விப்பட்டு வருகிறார்கள். அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு அடி முடி கதை, அத்தனை பேரும் ஆண்டார்கள். பொழுது விடிந்த பிறகு இந்த செய்தி ரகசியமா கிசுகிசுன்னு பெண்கள் குழாயடி கோயில் குளக்கரை என்று பேசுகிறார்கள். துரியோதனுக்கு ஒரு ஒற்றன் சொல்றான், அரசே சத்தியமன் கிடைத்த செய்தி, ஒற்றாளி ஒருவள் பண்ணிந்தன்று எவ்வாழ்வு உண்டாகியே, ஒற்றாளி ஒருவள் பண்ணிந்தன்று எவ்வாழ்வு உண்டாகியே, விற்றானை வெம்பார் விராட்டன் தன் வளநாடு மேம்பட்டதா. சகன் தானு ஒரு வண்ண மகள் காரணம், மற்றார் புயக்கி சகன் தானு ஒரு வண்ண மகள் காரணம், இற்றான் ஜனும் சொல்லு உண்டன்று நிருமர் கொடுத்தோதினான். விராட நாட்டிலே நேற்று இரவு ஓர் அதிசயம் நடைபெற்றிருக்கிறது. யாரோ வண்ண மகள் என்ற பெண்ணின் காரணமாக ஆகாய கந்தர்வராம் 5 பேர், 10,000 சிங்க பலம் உடைய மாவீரன் கீசகனையும் அவன் தம்பிமார் 103 பேரையும் வென்றிருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். துரியோதனை புரியல. காரணம் சொன்னாரு, வெண்ண மகள் காரணமான சொல்றாங்களே துரியோதனா, அவதான் பாஞ்சாலி, 5 பேர் ஆகாய கந்தர்வர் பாண்டவர், பாஞ்சாலி அழகை பார்த்து கீசகன் விரும்பி இருப்பான், பீமன் அழித்திருப்பான், இதுதான் நடைபெற்றிருக்க வேண்டும். ஓ மாமா, உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, மாஸ்டர் பிளான். அப்பா ஒருவருவ நீ படை கொடுத்து யார்கிட்டையாவது அனுப்பி, மாடுகள் எல்லாம் மடக்கட்டும், சண்டைக்கு வருகிற பொழுது பாண்டர் இருந்து அவர்களுக்காக சார்பா சண்டைக்கு வருவாங்க, அப்பொழுது கண்டுபிடிக்கலாம். திரிகர்த்தன் சண்டைக்கு போனான், பீமஜனாலே தோல்வி பெறுகிறான். அவன் அடிபட்டு வந்து துரியோதனை செய்தி சொல்றான், பாண்டவர் அங்குதான் இருக்கிறார்கள். இவன் படை திருட்டினே தென் திசையில சண்டை நடந்தது, வட திசையில போறான். அங்க இருக்கிற அந்த நாட்டிலே இருக்கிற நெல் பயிர் கரும்பு பயிர்கள் நெருப்பு வச்சு கொளுத்துறான். ஒரு அரசன் உருவாக்க வேண்டுமே தவிர அழிக்க கூடாது. ஆளில்லாத அரண்மனையிலே சங்க ஊதி சண்டை கிடைக்கிறான். சமயோஜித புத்தியாக பெண்கள் மூலமா தோழி பெண்கள் மூலமா காட்ட மகாராணி பெண்களுக்கு ஆண்கள் உடைய ராணுவ உடை கொடுத்து நாங்களும் சண்டைக்கு தயார்ன்ற மாதிரி சும்மா பாவனையா அப்படி நிக்க வச்சிருக்கிறாங்க. கேவலமாயிடும் நாட்டுக்கு யாரும் இல்லைன்னா, ஏன்னா தெந்திசை போனா இன்னும் திரும்பல. துரியோதன் அந்த பக்கம் வருவான்னு பாடிவிடாரம் போட்டு அங்கேயே தங்கியிருக்கிறாங்க மன்னன் தர்மராஜா பீமஜியனு எல்லாரும். இளவரசன் கேட்கிறான், அம்மா ஏன் பெண்கள் எல்லாம் ஆண்கள் உடையிருக்கிறார்கள்? மகனே மகனே, துரியோதன சண்டைக்கு வந்திருக்கிறாண்டா, பெரும் படையோடு வந்திருக்கிறாண்டா, என்ன பண்றதுன்னே புரியல, அதனால தாண்டா இப்படி நிறுத்திருக்கிறேன். அம்மா என்ன பார்த்தா உங்களுக்கு ஆண்மகனா தெரியலையா? தேர் வாட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புனா நான் வெற்றி பெறுவேன் துரியோதனம் படையே. அந்த நேரத்தில் பாஞ்சாலி அம்மையார் ஒரு ஆலோசனை சொல்றாங்க,
இந்த நாட்டி ஆசானா இருக்கிறாரு, அவர் தேர் ஓட்டிங்க போனா யாரா இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள், அப்படி ஒரு ராசிக்காரர் என்று அர்ஜுனன் போனா ஜெயிப்பார் மறைமுகமா சொன்னாங்க. அதே மாதிரி மகாராணி ஏற்பாடு செய்ய அர்ஜுன பெருமாள் வென்று துரியோதன கூட்டத்தாரை எல்லாம் அவமானப்படுத்தி அடித்து துரத்தி ஜெயபேரியை முழங்கி திரும்புகிறார். பாண்டவர் என்று தெரிந்த பிறகு பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும், உறவு முறை கொள்ள வேண்டும் என்று விராட மன்னன் மகிழ்கிறார். ஆனால் அந்த நாட்டிய பெண்ணை மகளாகத்தான் பார்த்தேன், மருமகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், மனைவியாக வேண்டாம் என்று அர்ஜுனன் மறுக்கிறார். என்ன அர்ஜுனையே கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க சம்மதிக்கிறாங்க. அபிமன்னனை மனம் பேசி பலராம சக்கரவர்த்தி, கண்ணபரான், சாத்தகியாழ்வார், யாதவ மக்கள், சுபத்திரை எல்லாரையும் வரவழைத்து விராட மகாராஜாவுடைய செலவிலே கன்னிகாதான திருக்கல்யாணமாக மிக அதி விமரிசையாக விரட நாட்டிலேயே நடைபெறுகிறது அபிமன்னன் உத்தரதேவி திருக்கல்யாணம். பாண்டவருக்கு இப்பொழுது சொந்த நாடு என்று எதுவும் இல்லை. துரியோதனங்கிட்ட நாடு கேட்கணும், எங்கிருந்து கேட்பார்கள், அவர்கள் ஒரு சொந்த இடத்தில இருந்து கொண்டு கேட்க வேண்டும் என்று சொந்த இடம் கொடுத்தா வேண்டாம் என்று மறுப்பார்கள். அதனால தன்னுடைய மகள் உத்தராதேவிக்கு சீதனமாக தருவது போலே உபலாவிய பட்டணம் என்ற ஒரு நகரத்தை மகளுக்காக அன்பளிப்பாக பாண்டவருக்கும் உதவுகிற வகையில் விராட மன்னன் அளிக்கிறான். அந்த உபலாவிய நகரத்திலே தங்கிக் கொண்டுதான் பாண்டவர்கள் பகவானோடு சாத்தகி ஆழ்வாரோடு பலராமரோடு வருகை தந்திருக்கிற அரசர்களோடெல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்துகிறார்கள்.